Hi friends, welcome to our channel. Mr. Padhu, in the video, we will talk about இப்போ நான் ஸ்டாஃப் கிட்ட நான் பேசும்போது அவங்க வந்து ரிசல்ட்டை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூஷன் அப்டேட் தந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி திரித்திருக்காங்க. நான் இப்போ வந்து அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க வந்து பேப்பர் வேல்யூவேஷனுக்கு கடந்த ஒரு 10 வருஷமாக போயிட்டுருக்கக்கூடிய ஸ்டாஃப் அவங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க, பேப்பர் வேல்யூவேஷன் எப்படிலாம் பண்ணியிருந்தா ஆப்சன்ட் போட்டிருக்காங்க, ஃபெயில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க மிஸ்டர் பத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல ஜாயின் பட்டன் இருக்கும், இந்த ஜாயின் பட்டன் நீங்க கிளிக் பண்ணனால எக்ஸ்க்ளூஷன் அப்டேட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் வரும். ஸோ அதனால ஜாயின் பட்டனையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேப்பர் வேல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிபரலாக தான் திருத்திருக்காங்க. ரொம்ப போட்டு ஸ்ட்ரிக்டாக ஒன்று திருத்தலை. நான் அவங்க பேசும்போது அப்படி தான் இருந்துச்சு, அதனால அதில் ஒரு குழப்பமும் இல்லை. முக்கியமாட்டு எதுக்கெல்லாம் ஃபெயில் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர் பார்த்தாலே தெரியும் அது ஒன்றுமே இருக்காது. பேப்பரை எழுதியிருந்தாலே 2 பேஜுக்கு தான் எழுதி வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஃபெயில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலேஜ் கோடு, கொஸ்டின் பேப்பர் கோடு, சப்ஜெக்ட் கோடு, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் வந்து மிஸ்டேக்காக போட்டிருந்தா பாரபட்சமே பார்க்காம ஃபெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அனெக்சரோன்னு அனெக்சர் டூவில் மிஸ்டேக் பண்ணியிருந்தா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இல்லாமல் இந்த கொஸ்டின் டிக் பண்ணாமல் விட்டது, ஃப்ரண்ட் பேஜில் அனெக்சர் ஒன்று நான் சொல்கிறேன் அதெல்லாம் டிக் பண்ண மாட்டது, அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்து மார்க்லாம் போட தான் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் குழப்பம் கிடையாது. இப்படி இருக்குது. ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஏப்ரல் 1st week லாஸ்ட்டுக்குள்ளே வந்துடும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமாம், எல்லா ப்ரொசீஜருமே ஓவர், இன்னொரு அப்ரூவல் மட்டும் தான் கிடைக்க வேண்டியது இருக்குது. அந்த அப்ரூவல் கிடச்சுன்னு ரிசல்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம், சீக்கிரமாட்டே ரிசல்ட் வந்துடும். இந்த இன்ஃபர்மேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட் நான் வேலிபிளாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மிஸ்டர் பத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் தட்டி விடுங்க. மறக்காம பக்கத்தில் ஒரு ஜாயின் பட்டன் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.